கொரோனா தொற்றுகள் தற்போது இந்த நாட்டை உலுக்கிக் கொண்டிருக்கின்றது. இதிலே அடையாளம் காணப்படுகின்ற சில நோயாளர்கள் தங்களுடைய இயலாமையினால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. பல தொற்று நோய்களால் பாதிக்கப்படுகின்ற நோயாளிகள் தங்களால் சாப்பிடவும் முடியாது, ஒரு உணவை தயாரித்து அல்லது ஒரு தேநீரை தயாரித்து குடிக்கவும் முடியாத சில நோயாளிகள் வீணாக உணவின்றி சக்தியின்றி உயிரிழக்கின்ற துப்பாக்கிய நிலையில் தற்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நோயாளர்களை தயவு செய்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதை விட அவர்கள் வீட்டில் வைத்து உணவை ஊட்டி பராமரிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அது ஒரு மன நிம்மதியையும் அது கொடுக்கும். இல்லை என்று சொன்னால் இவ்வாறான நோயாளர்கள் வீணாக உயிரிழக்கின்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். அதே போன்று இந்த நோயாளர்கள் வீட்டில் இருக்கின்ற போது சில வேளைகளில் வீட்டில் மரணித்தாலும் அதிகமான தொற்றாளர்கள் பிசிஆர் அல்லது ஆன்டிஜென் பரீட்சையின் போது அதிலும் பாசிட்டிவ் வருகின்றது. ஆகவே வீட்டில் வைத்து அவர்களை பராமரித்து மரணித்தாலும் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் அவர்களை வீட்டில் வைத்து பராமரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது வீணாக அந்த உயிர்கள் விளக்குகின்ற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அந்த உறவுகளுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு துன்பகரமான செயல்களை ஏற்றி நடாத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே வைத்தியத்துறையில் பணிபுரிகின்ற அதிகாரிகள் வைத்தியர்கள் இவ்வாறான நேரங்களில் அதை வீடுகளில் வைத்து பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்த வேண்டும் என நான் இந்த மக்கள் சார்பாகவும் அந்த நோயாளிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்.